எனக்கு வந்து சாரி உடுத்துற கேரக்டர் மட்டும் அது எப்படி முடியும்? சாரி உடுத்த கேரக்டர் நீ கொடுத்தாலுமே அதை நீ தாண்டி தான் போய் ஆகணும். நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களெல்லாம் நீ தாண்டி தான் எடுத்த உடனே நீ வந்து சாரி மட்டும் கட்டுவேன் சல்வார் மட்டும் போடுவேன்னா ஒரு படத்தில் இல்லை ஒரு சீரியலோடு ஒன்று அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா இது என்னோடய சொந்த அனுபவத்துலேருந்து நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன். முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய வந்து நான் கிளாமர் ட்ரெஸ் போட்டிருக்கேன், நான் சாங் பண்ணியிருக்கேன், அதில் வந்து நம்ம வயிற்றெல்லாம் காமிச்சிக்கிட்டு தொடையை காமிச்சிக்கிட்டு அந்த மாதிரியான டான்ஸ் எல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் நெகட்டிவ் ரோல் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து கீப்பாக நடிக்கணும், அப்புறம் மயக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் சொல்லுவாங்க. ஸோ நிறைய ஒரு கால் கேர்ள் மாதிரியான ஒரு ப்ராஸ்டியூட் கேரக்டர் இது எல்லாமே பண்ணணும். என்கிட்ட அப்ரோச் பண்ணுற டைரக்டர்ஸ் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் கிட்ட என்கிட்ட நெகட்டிவ் ஷேட்ஸ்க்கு வந்துடாதீங்க, கிளாமர் ரோல் நான் பண்ண மாட்டேன், என்கிட்ட வந்து பாடி எக்ஸ்போஷர் பண்ணுற மாதிரி கிளீவேஜ் தெரியுற மாதிரி காஸ்ட்யூம்ஸ் நான் போட மாட்டேன். எப்போ நான் இதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சனோ எனக்கு வாய்ப்புகள் குறைய ஆரம்பிச்சது.